இன்றைக்கி பாபா முரளியில் நிறைய எச்சரிக்கை கொடுக்குறாரு. என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, குழந்தைங்களே சுயதர்ஷன சக்கரதாரியாக மாறுங்க, தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்க. சுயதர்ஷன சக்கரதாரியாக மாறி அஷரீரி ஆத்மானு உங்களை புரிஞ்சுக்கோங்க. இது போல் நிறைய எச்சரிக்கை பாபா இன்னைக்கு முரளியில் கொடுக்குறாங்க. எப்படி பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களோ அதே போல் குழந்தைங்க நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். எப்படி நம்ம ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நமஸ்தே சொல்கிறோம், வணக்கம் சொல்கிறோம், இதனாலலாம் எந்த நன்மையும் ஏற்படுறது கிடையாது. பாபாவை நினைவு செய்யுங்க, சுயதர்ஷன சக்கரத்தை சுத்துங்க. இது போல் நம்ம எச்சரிக்கையை கொடுக்கும் பொழுது தான் நன்மை இருக்குது அப்படிங்கிறார் பாபா. இதுதான் உங்களுடைய முதல் கடமையாகவும் இருக்குது. அப்படி நம்ம எச்சரிக்கை கொடுக்கறதுல தான் மற்றவர்களுடைய கவனம் வந்து வரும் அப்படிங்கிறார் பாபா. மேலும் எல்லாருக்குமே ஆத்மா மற்றும் பரமாத்மாவனுடைய வித்தியாசத்தை புரிய வைங்க. யாருக்குமே ஆத்மா பரமாத்மாவனுடைய வித்தியாசம் தெரியல. ஆத்மாவை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க, பாவாத்மா புண்ணியாத்மா தேவாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவ பரமாத்மா அப்படின்னு யாருமே சொல்கிறது கிடையாது. ஆத்மாவுக்கு பாவாத்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் பரமாத்மாவுக்கு பாவ பரமாத்மா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அப்போ ஆத்மா வேற பரமாத்மா வேற, அவருடைய குழந்தைங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே புரிய வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து தூய்மை இழந்திருக்கு, தந்தையை அறியாமல் இருக்காங்க. அதனால தான் ஆத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படிங்கிறார் பாபா. மேலும் ஆத்மா எவ்வளோ சூக்ஷ்மமான ஒரு சக்தியாக இருக்குது, ஆத்மாவில் தான் எல்லா பார்ட்டுமே பதிவாயிருக்கு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. ஆனால் எந்த விஞ்ஞானிகளுக்கும் இந்த ஞானம் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் சரஸ்வதியை கல்வி தேவி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சரஸ்வதிக்கு அந்த ஞானம் எப்போ கிடைச்சது, எப்போ அந்த ஞானத்தை அவங்க அடைஞ்சாங்க? கல்வி தெய்வம் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கல்வியை அவங்க யார்கிட்ட இருந்து அடைஞ்சாங்க, என்ன கல்வி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அப்போ கண்டிப்பாக இறைவன்கிட்ட இருந்து, சிவபாபா கிட்டே இருந்து தானே அவங்க அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு கேள்வியாக கேட்டு மற்றவங்களுக்கு புரிய வைங்க அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் அணைந்து போன தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஆத்மா வந்து அணைந்து போன தீபம் கிடையாது. நீங்கள் ஐந்து விகாரத்தினால தூய்மை இழந்துடுறீங்க, மாயாதான் உங்களை தூய்மை இழக்க வைக்கிறது. மற்றபடி அணைந்து போன தீபம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது ஆத்மாவிலிருந்து படைப்பு மற்றும் படைப்பாளருடைய இந்த ஞானம் வந்து வெளியேறிடுது, அவ்வளோதானே தவிர அணைந்து போன தீபம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போது அந்த ஞானம் வெளியேறி போச்சு, இப்போ பாபா மீண்டும் வந்து அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முரளியை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 23/2/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, ஒருவர் பிறருக்கு தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவூட்டி எச்சரிக்கை கொடுப்பது உங்கள் கடமை. இதில்தான் அனைவருடைய நன்மையும் அடங்கியிருக்கிறது. கேள்வி: குழந்தைகள், நீங்கள் எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்கள்? அதை விஞ்ஞானிகளும் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகள், நீங்கள் எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்கள்? அதை விஞ்ஞானிகளும் புரிந்து கொள்வதில்லை. பதில்: ஆத்மா மிக சூக்ஷ்ம ஸ்டார், அதில்தான் அனைத்து சமஸ்காரங்களும் பதியப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவை ஷரீரத்தின் மூலமாக அவரவர் பாகத்தை நடிக்கின்றன. ஷரீரம் ஜடம், ஆத்மா சைத்தன்யம்.
அப்படி பரமாத்மாவும் ஸ்டாராக இருக்கிறார். அவரிடம் அனைத்து ஞானமும் இருக்கிறது. அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். சத்தியமாக சைத்தன்யமாக இருக்கிறார். அவர் ஒன்றும் ஆயிர சூரியன்களை விட பிரகாசமானவர் இல்லை. இந்த ஆழமான ரகசியங்களை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். விஞ்ஞானிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் முதன் முதலில் அனைவருக்கும் ஆத்மா பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இன்றைய பாடல், மாதா ஓ மாதா, நீ அனைவரின் பாக்கிய வித்தாத்தா. ஓம் சாந்தி. குழந்தைகளே, சுயதர்ஷ்ன சக்கரதாரி ஆகுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். தந்தை இப்படி குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். குழந்தைகளும் ஒருவர் பிறருக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். தந்தையை நினைக்கும் பொழுது அந்த போதை உடனே ஏறுகிறது. நினைவூட்டுவதற்காக ஒருவர் பிறருக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்குள் சந்திக்கும் பொழுது நமஸ்தே செய்கிறீர்கள். ஆனால் அதன் மூலமாக எந்த நன்மையும் ஏற்படுவதில்லை. எப்பொழுது குழந்தைகள் நீங்கள் ஒருவர் பிறருக்கு எச்சரிக்கை செய்வீர்களோ அப்போதே நன்மை ஏற்படுகிறது. சுயதர்ஷ சக்கரதாரி என்ற வார்த்தையில் எல்லாம் வந்துவிடுகின்றன. தந்தையின் அறிமுகம், பதவியின் அறிமுகம், சக்கரத்தின் அறிமுகம் எல்லாம் வருகின்றன. ஒருவர் பிறருக்கு எச்சரிக்கை செய்வது முதலாவது கடமை. நினைவு செய்ய வைப்பதால் கவனம் பெறுவார்கள். அடிக்கடி ஒருவர் பிறருக்கு நினைவூட்ட வேண்டும். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். சுயதர்ஷ்ண சக்கரதாரி ஆகி தன்னை அசரீரி என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவு என்றால் யோகம். யோகத்தால் தான் உங்கள் நோயற்ற உடல் உருவாகிறது. இது இப்போதைய முயற்சி. கடைசியில் எப்போது ஒரேடியாக கர்மாத்தித்த நிலை ஏற்படுமோ அப்போது நோயற்றவராக மாறுவீர்கள். இப்போது முயற்சியாளராக இருக்கிறீர்கள். இப்போது தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் எல்லோரும் அறிவில்லாதவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். நம்ம எல்லாருமே ஞானம் இல்லாதவர்களாக இருக்கோம் அப்படின்னு பாபாவுக்கு தெரியுது. அதனால தான் இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். எப்போது தேவர்கள் போன்றோருக்கு பூஜை செய்கிறார்களோ அப்போது அவர்களின் தொழிலை பற்றி யாருக்குமே தெரியாது. நாங்கள் எல்லோருடைய வாழ்க்கை வரலாற்றையும் சொல்ல முடியும் என்று சொல்லி நீங்கள் புரிய வைக்க வேண்டும். முதலில் பரம்பிதா பரமாத்மாவை அறிவது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதிலும் அதிகமான மனிதர்கள் குழப்பமடைகின்றார்கள். பரமாத்மாவிற்கு எந்த பெயர் உருவமும் கிடையாது என்று சொல்கிறார்கள். அதனால் முதன் முதலில் ஆத்மா பரமாத்மாவின் வித்தியாசத்தையும் ஞானத்தையும் சொல்ல வேண்டும். எல்லோரும் ஆத்மாக்கள் என்பது தெரியும். புண்ணியாத்மா, பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. பாவ பரமாத்மா என்று சொல்வதில்லை. உலகம் பதீத்தமாக இருக்கிறது. பரமாத்மா பதீத்தம் ஆவதில்லை. அதனால் மனிதர்கள் முதன் முதலில் ஆத்மாவை அறிய வேண்டும். ஏனென்றால் ஆத்மாவின் ஞானம் எந்த மனிதரிடமும் இல்லை. ஆத்மாவே கேட்கிறது, ஆத்மாவே சாப்பிடுகிறது, ஆத்மாவே குடிக்கிறது. எல்லாவற்றையும் இந்த அவயங்கள் மூலமாக ஆத்மாதான் செய்கிறது. ஆத்மாவின் உருவம் என்ன? புருவ மத்தியில் அழியாத நட்சத்திரம் ஜொலிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் ஆத்மாவின் உருவை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவின் உருவம் ஒன்றும் இவ்வளவு பெரியதாக இல்லை. ஆத்மா அதி சூக்ஷ்மமாக இருக்கிறது. அதன் உருவை ஜீரோ அல்லது புள்ளி என்றும் சொல்கிறார்கள். ஆத்மா எவ்வளவு சூக்ஷ்மமானது என்பதை பற்றியும் சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்மா சரீரத்திலிருந்து எப்படி வெளியேறுகிறது, எங்கிருந்து வெளியேறுகிறது என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். மண்டை வழியாக வெளியேறுகிறது என்று ஒருவர் சொல்கிறார். தலை வழியாக ஆத்மா வெளியேறுது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். கண்கள் வழியாக வெளியேறுகிறது என்று ஒருவர் சொல்கிறார். ஏனென்றால் கதவுகள் அதிகம் இருக்கின்றன. இந்த உடலுக்கு கதவுகள் வந்து அதிகமாக இருக்கு. எனினும் ஆத்மா என்றால் என்ன என்பதை அறிவது மிக அதிசயமாக இருக்கிறது.
அதனால் ஆத்மா எப்படி வெளியேறுகிறது என்று கேட்கிறார்கள். ஆத்மா எப்படி வருகிறது என்று கேட்பதில்லை. ஆனால் ஆத்மா என்றால் என்ன பொருள் என்பது முதலில் தெரிய வேண்டும். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 ஜென்மங்களின் பாகம் நிறைந்திருக்கிறது. இந்த விஷயம் மிக அதிசயமானது. ஆத்மாக்கள் உண்மையில் ஸ்டாரை போல இருக்கின்றன. அதை பெரியது என்று சொல்ல மாட்டார்கள். ஏரோப்ளேன் மேலே சென்றவுடன் மிக சிறியதாக தெரிகிறது. ஆனால் ஆத்மா பெரியதாவதில்லை. அதற்கு ஒரு ரூபம் மட்டுமே இருக்கிறது. உண்மையிலே ஏரோப்ளேன் வந்து பெருசுதான். ஆனால் அது ரொம்ப தூரத்துல போறதுனால சிறுசாக தெரியுது. ஆனால் ஆத்மா அந்த மாதிரி கிடையாது. ஆத்மானுடைய ரூபம் ஒரே ரூபம்தான். சிறு புள்ளியாக நம்ம இருக்கோம். அதனால் முதன் முதலில் ஆத்மாவை அறிய வேண்டும். ஆத்மா நான் எப்படி இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன்? ஒரு சிலருக்கு ஸ்டாரை போல காட்சி கிடைக்கிறது. அந்த சிறிய ஆத்மாவில் அனைத்து ஞானமும் நிறைந்திருக்கிறது. ஆத்மா ஒன்றாகவே இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிசயம். பரமாத்மாவின் உருவமும் யாருக்கும் தெரியாது. அவருடைய உருவம் என்ன அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. உண்மையில் ஆத்மா எப்படி இருக்கிறதோ அப்படியே பரம்பிதா பரமாத்மாவும் இருக்கிறார். அவரும் தந்தை. இங்கே தந்தையும் குழந்தையும் சிறியவர் பெரியவராக மாறலாம். இந்த உலகத்துல உடலுக்குரிய தந்தை. ஆனால் ஆத்மா சிறியது பெரியதாக ஆக முடியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உருவில் எந்த வித்தியாசமும் கிடையாது. மற்றபடி இருவருக்கும் பாகம் இருக்கிறது. சமஸ்காரங்களில் வேறுபாடு இருக்கிறது. இல்லையா, பாற்றில வித்தியாசம் இருக்கு. ஆத்மால பரமாத்மால பதிஞ்சிருக்கக்கூடிய சமஸ்காரங்கள்ல வித்தியாசம் இருக்கு. தன்னிடம் என்ன சமஸ்காரம் இருக்கிறது, ஆத்மாக்கள் உங்களிடம் என்ன சமஸ்காரம் இருக்கின்றன என்பதை தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உறவை அறியாத காரணத்தால் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்று என்று சொல்கிறார்கள். பெரிய தவறை செய்து விட்டார்கள். அறிவதும் மிகவும் அவசியம். பரமாத்மாவும் இருக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரரும் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. ஜெகதம்பா சரஸ்வதியை காடேஜ் ஆஃப் நாலேஜ் என்று சொல்கிறார்கள். சரஸ்வதியை வந்து கல்வி தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் சரஸ்வதியின் ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது. ஆனால் அவரிடம் என்ன ஞானம் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. காடேஜ் ஆஃப் நாலேஜ் என்று அப்படியே சொல்கிறார்கள். கல்வி தெய்வம் அப்படின்னு அப்படியே சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன கல்வி இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. செய்தித்தாள்களில் ஆர்டிகல்ஸ் போன்றவற்றை படித்தால் அதை பற்றி புரிய வைக்க வேண்டும். நீங்கள் சரஸ்வதியை காடேஜ் ஆஃப் நாலேஜ் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவர் என்ன ஞானத்தை கொடுத்தார், எப்பொழுது கொடுத்தார்? அவருக்கு நிச்சயம் கடவுளிடமிருந்து ஞானம் கிடைத்திருக்கும் தானே. கடவுளின் உருவம் என்ன? காடேஜ் ஆஃப் நாலேஜ் என்ற பெயர் எப்படி அவருக்கு வந்தது? கடவுளே ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் சரஸ்வதியை எப்படி நாலேஜ்ஃபுல்லாக மாற்றினார் அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணுங்கிறார். ஒரே விஷயத்தில் ஒருவரை சங்கமயுகத்தில் நிற்க வைக்க வேண்டும். இது போல நம்ம கேள்வி கேட்டு ஒரே விஷயத்த நம்ம புரிய வைக்கணும். நான் புரிய வைக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். மற்றபடி எழுதுவதற்கு சஞ்சய் ஜெகதீஷ் சகோதரர் இருக்கிறார். பாபா நமக்கு புரிய வைக்க தான் செய்கிறாரு. அதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக எழுதுறதுக்கு சஞ்சய் சகோதரர் யாரு, நம்மளுடைய ஜெகதீஷ் பாய் இருக்காரு. அவர் நம்பர் ஒன் முக்கிய நடிகர். இவர் தந்தைக்கு ரைட் ஹேண்டாக இருக்க வேண்டும், பாபாவுக்கு வலதுகரமாக இருக்க வேண்டும். ஆனால் டிராமாவின் விதி அப்படி இருக்கிறது. அதனால் இவர் டெல்லியில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. கல்ப முந்தைய பாகத்தை நடிக்கிறார். அர்ஜுனரின் பெயர் முக்கியமாக சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். முதன் முதலில் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா நட்சத்திரமாக இருக்கிறது. அதற்குள் முழு ஞானமும் எப்படி நிறைந்திருக்கிறது என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதை எந்த விஞ்ஞானியும் புரிந்து கொள்ள முடியாது.
எல்லா சமஸ்காரங்களும் ஆத்மாவில் தான் இருக்கின்றன. இப்போது ஆத்மாவோ ஸ்டாராக இருக்கிறது. நல்லது, பரமாத்மாவின் உருவம் எது? அவரும் பரம் ஆத்மாவே, உயர்ந்த ஆத்மாவரு. வித்தியாசம் இல்லை. அவர் 1000 சூரியங்களை விட பிரகாசமானவர் என்று புகழ் பாடுகிறார்களே. அப்படி இல்லை, உங்கள் ஆத்மாவில் ஞானம் இல்லை. பரமாத்மா நான் ஞானம் நிறைந்தவர். வித்தியாசம் இவ்வளவே. மாயா உங்கள் ஆத்மாவை பதீத்தமாக மாற்றிவிட்டது. மற்றபடி அணைந்து போன தீபம் எதுவும் இல்லை. தந்தை மற்றும் படைப்பின் ஞானம் ஆத்மாவிலிருந்து வெளியேறிவிட்டது, அவ்வளவுதான். இப்போது இந்த ஞானம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. வெளியேறிய ஞானம் மீண்டும் கிடைச்சிட்டு இருக்குது. தந்தையிடம் ஞானம் இருக்கிறது. அவரும் ஆத்மாதான். பெரிய உருவம் எதுவும் இல்லை. அவர் பரமாத்மா அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசா இருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவருக்குள்ள ஞானம் அப்படியே இருக்கு, ஆனா நமக்குள்ள அந்த ஞானம் மறைஞ்சு போச்சு. அவரையும் ஞானம் நிறைந்தவர், சரஸ்வதியையும் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். அவருக்கு ஞானம் எப்போது கிடைத்தது? சரஸ்வதி யாருடைய மகள்? இது யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்பது உள்ளத்தில் தோன்ற வேண்டும். தந்தை பரமாத்மா யார்? அவர் ஸ்டாராக இருக்கிறார். அவரிடம் எல்லா ஞானமும் இருக்கிறது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். காட் ஃபாதர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். அவர் எல்லோருக்கும் எல்லையற்ற தந்தை. அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர். அவரிடம் உண்மையான ஞானம் இருக்கிறது. அவரை சத்தியம் என்றும் சொல்கிறார்கள். வேறு யாரிடமும் உண்மையான ஞானம் இல்லை. படைப்பவர் ஒரு தந்தை, அதனால் முழு படைப்பின் ஞானமும் அவரிடம் இருக்கிறது. அவர் மரத்தின் விதை ரூபமாக இருக்கிறார். ஆத்மா சைத்தன்யமானது, ஷரீரம் ஜடமானது. எப்போது ஆத்மா வருமோ அப்போது இது சைத்தன்யமாகிறது. ஜடமான உடலுக்குள்ள ஆத்மா வரும்போது தான் அசைவு அப்படிங்கிறது ஏற்படுது, சைத்தன்யமாகறோம். நானும் அவரே என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மா சிறியது, பெரியதாக ஆக முடியாது. நீங்கள் எப்படி ஆத்மாவோ அப்படி பரம் ஆத்மாவும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவரது புகழ் எல்லோரையும் விட உயர்வாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆத்மா எப்படி ஒரு சிறு புள்ளியாக இருக்கீங்களோ அதே போல தான் நானும் இருக்கேன். ஆனால் அவருடைய புகழ் வந்து உயர்வாக இருக்கு. அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். மனிதர்களே அவரை நினைவு செய்கிறார்கள். அவர் மேலே இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மா இந்த அவயங்கள் மூலமாக ஏ பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கிறது. மனிதர்களுக்கு இது தெரியாது. ஏனென்றால் அவர்கள் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகியிருக்கிறீர்கள். தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்கிறீர்கள். கடவுள் என்று நிராகாரருக்கே சொல்லப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். உடல் அற்றவருக்கு தான் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் அவரது குழந்தைகள். அந்த கடவுளே வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். அந்த உடலற்ற தந்தையே இப்போ வந்து இறைவனே வந்து ஞானத்தை கொடுக்கிறாரு. அவர் கருணையின் கடலாக, சுகத்தின் கடலாக, அமைதியின் கடலாக இருக்கிறார் என அவரது புகழை சொல்கிறார்கள். அதனால் நிச்சயம் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்க வேண்டும். அவர் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ஆஸ்தி கொடுக்கிறார். அதனால்தான் புகழ் பாடுகிறார்கள். தாயும் நீயே, தந்தையும் நீயே, உங்ககிட்டே இருந்துதான் சுகத்தினுடைய சுரங்கமே கிடைக்குது அப்படின்னு புகழ் பாடுறாங்க. அதை அடைஞ்சதுனால தானே பாடுறாங்க ஏதோ ஒரு நேரத்துல. தேவர்களின் புகழ் வேறு, தந்தையின் புகழ் வேறு. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். கிரியேட்டராக இருக்கும் காரணத்தால் அவரை விதை ரூபம் என்று சொல்கிறார்கள். படைக்கக்கூடியவரை அவர் தான், அதனாலதான் விதை. முதன் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கட்டை விரலை போல ஆத்மா இருப்பதாக சாஸ்திரங்களில் காட்டியிருக்கிறார்கள். அது ஜோதி பிந்துவாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். சாஸ்திரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால்
இவர் இவ்வளவு பெரியதாக ஒன்றுமே இல்லை, கட்டை விரலை போல இருக்காங்க அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க, நம்ம அவ்வளோ புரிய வைக்கிறாரு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அவர் அதே சூக்ஷமமாக இருக்கிறார். அதனால் எதை புரிய வைப்பீர்கள்? இல்லை இந்த கண்ணால் பார்க்க முடியாத ரொம்ப சூக்ஷமமான ஒரு பொருளாக ஆத்மாவும் இருக்குது, பரமாத்மாவும் இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம புரிய வைக்கிறது? சித்திரத்தில் இவ்வளவு பெரிய உருவை ஏன் காட்டியிருக்கிறார்கள் என்று உங்களிடம் கேட்பார்கள். அப்படியானால் எதை வைப்பது என்று கேளுங்கள். அவரோ ஒரு புள்ளியாக இருக்கிறார். பிறகு அவருக்கு எப்படி பூஜை செய்வீர்கள்? அவர் மீது எப்படி பாலாபிஷேகம் செய்வீர்கள்? பூஜைக்காக இந்த உருவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவர் பரம்பிதா, பரமாத்மா பெரிய உருவத்தில் இல்லை, பரம்தாமத்தில் இருப்பவர் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். அந்த பரம்தாமம் நமது இனிய வீடு, அவர் இருக்கக்கூடிய இடம்தான் நம்மளுடைய இனிமையான வீடு. நிராகாரி உலகம், மூலவதனம், சூக்ஷ்மவதனம், பின்னர் ஸ்தூலவதனம். தந்தை நிராகாரி உலகில் இருக்கிறார். நாங்கள் நிர்வாண தாமத்திற்கு போக வேண்டும் என்று ஆத்மா சொல்கிறது. அங்கே இந்த அவயங்கள் இருக்காது இல்லையா. நம்முடைய இனிய வீடு நிர்வாண தாமம், பரம்தாமத்தில் இந்த உடல் அப்படிங்கிற அவயம் அங்கே இருக்காது. ஆத்மாவே வந்து சரீரத்தை தாரணை செய்கிறது. அங்கிருந்து நம்ம ஆத்மா இந்த உலகத்துக்கு வந்து தான், இந்த உடலில் இறங்கி தான் நம்ம செயல்களை செய்கிறோம். ஆத்மா எங்கிருந்து போகிறது என்பதை இப்போது எப்படி புரிய வைப்பது? ஆத்மா எப்போது பிண்டத்தில் பிரவேசம் செய்கிறதோ அப்போது சைத்தன்யமாகிறது என்பது தெரியும். ஆத்மா எப்போ உடலுக்குள்ள பிரவேசம் ஆகுதோ அப்போதான அசைவுகள்லாம் ஏற்படுது. விஷயம் எவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கிறது, அதற்குள் முழு சமஸ்காரமும் நிறைந்திருக்கிறது. பின்னர் ஒவ்வொரு பிறவியின் சமஸ்காரமும் வெளிப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். சரஸ்வதியின் விஷயத்தை பற்றியும் புரிய வைக்கலாம். அவர் யாருடைய மகள்? இந்த நேரம் உங்களை காடேஜ் என்று சொல்ல முடியாது, கல்வி தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரஸ்வதி பிரம்மாவின் மகள். அதனால் பிரம்மா நிச்சயம் காடேஜ் ஆஃப் நாலேஜாக இருக்கிறார். சரஸ்வதி வந்து பிரம்மாவுடைய மகள் அப்படிங்கும் பொழுது பிரம்மாவும் கல்வி நிறைந்தவராக தானே இருப்பார், ஞானம் நிறைஞ்சவராக தானே இருப்பார். ஞானம் கொடுத்ததாக பிரம்மாவின் கமலவாயை காட்டுகிறார்கள். அதனால் பிரம்மாவிற்கு பெயர் இருக்கிறது. இந்த நேரம் நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். ஆத்மா தூய்மையாக மாறிக்கொண்டே போகிறது, இருந்தும் ஷரீரம் தூய்மையாக மாற முடியாது. இது தமோ பிரதான ஷரீரம். அதனால் ஒருவர் பிறருக்கு எச்சரிக்கை கொடுத்து முன்னேற வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கிறீர்களா? சுயதர்ஷ்ண சக்கரத்தை நினைவு செய்கிறீர்களா? ஒருவர் கூட இப்படி எச்சரிக்கை கொடுப்பவராக இருப்பதில்லை என்று தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்து செய்து உறக்கத்தை வென்றவராக மாற வேண்டும். இதில் அதிக வருமானம் இருக்கிறது. வருமானத்தில் ஒருபோதும் களைப்பு ஏற்படாது. எனினும் ஸ்தூல வேலைகளையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால் களைப்பும் ஏற்படுகிறது. இரவில் விழித்தும் தந்தையோடு பேசி ஞான கடலில் மூழ்கி எழ வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அப்படி ஒரு விலங்கு இருக்கிறது, அது தண்ணீரில் முழுக்கு போடுகிறது. அப்படியே முழுக்கு போடுவதால், ஞான சிந்தனை செய்வதால் அதிக பாயிண்டுகள் வருவதை பார்க்கின்றீர்கள். எங்கெங்கிருந்தோ வருகிறது. இதைதான் இரவில் விழித்து ஞான சிந்தனை செய்வது என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாது, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை ஞான கடல், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. எந்த ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு நிச்சயம் ஆஸ்தி கிடைத்திருக்கும். இப்போது முழு ராஜதானிக்கும் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? கலியுகம் சத்தியுகமாக மாற நேரம் ஒன்றும் பிடிப்பதில்லை. இரவு முடிந்தவுடன் பகல் வருகிறது. இரும்பு கால உலகமாகிய துக்கதாமம் எங்கே, அந்த சுகதாமம் எங்கே? பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இப்போது காட்ஃபாதரிடமிருந்து உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. சரஸ்வதி என்ன செய்து வந்தார் இது யாருக்கும் தெரியாது.
காடேஜ் ஆஃப் நாலேஜ் சரஸ்வதியின் சித்திரம் கிடைத்தது. மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவ்வளவுதான், அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. சரஸ்வதியினுடைய பிக்சர் கிடைச்சது, வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி தெய்வம்னு நம்ம சொல்றோமே, அந்த கல்வி அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது, என்ன கல்வி அவங்க கிட்ட இருக்கு, யாரு கொடுத்தா, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைங்கிறார் பாபா. பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும், இதெல்லாம் புரிய வச்சு அவங்களுக்கு இந்த கல்வியை கொடுத்தது யாரு, பரமாத்மா தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க. தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நரனில் இருந்து நாராயணராக மாற்றினார். மிகுந்த யுக்தியோடு ஒவ்வொருவரின் தொழிலையும் சொல்ல வேண்டும். பிரம்மா யாரு, சரஸ்வதி யாரு, பரமாத்மா யாரு, ஆத்மா யாரு அப்படின்னு வித்தியாசத்தை மற்றவங்களுக்கு புரிய வைங்க. சரஸ்வதியும் பிரம்மாவின் வாய் வம்சாவளி, அதனால் நிச்சயம் பரம்பிதா பரமாத்மா வந்தார், அவர் பிரம்மா மூலமாக வாய் வம்சத்தை படைத்தார். முதன் முதலில் யாருக்கு ஞானத்தை கொடுத்தார், கலசம் சரஸ்வதிக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இடையில் பிரம்மாவை காணாமல் செய்து விட்டார்கள். ஞானத்தை வந்து யாரு மூலமா கொடுக்கிறாரு, பிரம்மா மூலமா தானே கொடுக்கிறாரு. பிரம்மாவின் உடலில் வந்து தாய்மார்களுக்கு கலசத்தை கொடுத்ததால் பிரம்மாவும் நிச்சயம் கேட்டிருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. பிரம்மா உடல்ல இறங்கிதான ஞான கலசத்தை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு, அப்ப கண்டிப்பா பிரம்மாவும் இந்த ஞானத்தை கேட்டிருப்பாரு தானே. பிரம்மாவின் கைகளில் சாஸ்திரங்களையும் காட்டியிருக்கிறார்கள். பிரம்மாவின் வழி பிரசித்தமானது இல்லையா, பிரம்மனுடைய வழி அப்படின்னாலே ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா உலகத்திலேயே. அதனால் அவரும் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரமான வழியை கொடுத்திருப்பார். பிரம்மா மூலமாக ஷிவ பாபா புரிய வைக்கிறார். பிரம்மா எங்கிருந்து வந்தார், இந்த ரதம் எங்கிருந்து வந்தது, இது யாருக்கும் தெரியாது. தந்தை இப்போது சொல்கிறார், அதை நீங்கள் புரிய வைக்க முடியும். பாபா இப்ப நமக்கு புரிய சொல்றாரு, அதை மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது இரவில் விழித்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும், ஞான கடலில் முழுக்கு போட வேண்டும், தந்தையை நினைவு செய்து உறக்கத்தை வென்றவர் ஆக வேண்டும். இரண்டாவது சுயதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்குள் ஒருவர் பிறருக்கு தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவூட்டி ஒருவர் பிறரை எச்சரிக்கை செய்து முன்னேற வேண்டும். இன்னைக்கு பாபா நமக்கு வரம் கொடுக்கறாங்க, தன்னை சங்கமயுகி என உணர்ந்து வீணானதை சக்திசாலியாக மாற்றம் செய்யும் சக்திசாலி ஆத்மா ஆகுக. தன்னை சங்கமயுகி என உணர்ந்து வீணானதை சக்திசாலியாக மாற்றம் செய்யும் சக்திசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம், இந்த சங்கமயுகம் சக்திசாலி யுகம், அதனால் நாம் சக்திசாலி யுகத்தில் இருப்பவர்கள். சக்திசாலி தந்தையின் குழந்தைகள், சக்திசாலி ஆத்மாக்கள் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். அப்போது வீணானவை முடிந்து போகும். கலியுகம் வீண், எப்போது கலியுகத்தை ஒதுக்கிவிட்டு சங்கமயுகி ஆகிவிட்டீர்களோ அப்போது வீணானவை விலகிவிட்டன. ஒருவேளை நேரத்தின் நினைவு மட்டும் இருந்தாலும் நேரப்படி கர்மம் தானே நடக்கும். நம்ம எப்படிப்பட்ட யுகத்துல இருக்கோம், சங்கமயுகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னு நினைவு இருந்தாலே நம்ம செய்யக்கூடிய கர்மா வந்து தானாவே நல்ல கர்மமா நடக்குங்கிற பாபா. அரை கல்பம் வீணானதை சிந்தித்தீர்கள், வீணானதை செய்தீர்கள், ஆனால் இப்போது நேரம் எப்படியோ, தந்தை எப்படியோ, அப்படி குழந்தைகள் இருக்க வேண்டும். இன்றைய ஸ்லோகன், யார் சதா ஈஸ்வரிய சட்டப்படி நடக்கிறார்களோ அவர்களே பிரம்மா பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆகிறார்கள். யார் சதா ஈஸ்வரிய சட்டப்படி நடக்கிறார்களோ அவர்களே பிரம்மா பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆகிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.